ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாயு பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. இந்த வாயு பிரச்சனையினால சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்பமாக வரும், அப்படியும் இல்லைன்னா வயிறு ஒபிசமாகவே இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் சில இடங்களில் வந்து குத்தல் ஏற்படும். குத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நெஞ்சு பக்கம் இல்லைன்னா முதுகில் வந்து இந்த மாதிரி குத்தல் வந்து ஏற்படும். அதெல்லாம் ஒரே நொடியில் இந்த ரெமடி நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குங்க. ஸோ அந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், மேலும் இந்த வாயு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க. பூண்டில் இருக்கக்கூடிய காரத்தன்மை எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பூண்டு ஒரு காரத்தன்மையோட ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். இப்போ இந்த பூண்டில் வந்து நம்ம ஒரு பல் அளவுக்கான எடுத்துக்கலாம். இது நான் பெரியவங்களுக்கு கொடுக்குற அளவு. ஸோ அதனால் ஒரு பல் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதுமானது. இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான தேனை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேனும் வந்து கேஸ்டபிள் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் இந்த பூண்டோட காரத்தன்மை தெரியாமல் இருக்குதுக்கும் அதனால இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இந்த பெருங்காயப்பொடியை வந்து நீங்கள் வீட்டிலையே அரைங்க. அதாவது பெருங்காயத்தை வந்து முழு பெருங்காயமாக வாங்கி வீட்டிலையே வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சதுதான். ஸோ ஒரு இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மூணு பொருளையுமே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதாவது ஒன்று ரெண்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த தேன், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி, இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடணும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான தான் இந்த ரெமடி வந்து கிடைக்கும். இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இந்த ரெமடியை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா உங்களால் எந்த அளவுக்கு நாக்கு பொறுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிருங்க. இது உள்ளே போன செகண்ட்லேயே உங்களோட வாயு பிரச்சனை வந்து தீந்துடும். இது கூடவே நீங்கள் வந்து என்னென்னதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து புளிப்பான உணவுப்பொருட்களை சாப்பிட்றதை தவிர்க்கணும். அதே நேரத்தில் ரொம்ப காரமான உணவுப் பொருட்களையும் சாப்பிட்றதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்வு சம்மந்தமான, அதாவது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாய்வு சம்மந்தமான உணவுப் பொருட்களை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். அப்படி அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் வந்தீங்கன்னா அந்த உணவுப் பொருட்களோடய நீங்கள் வந்து வெள்ளைப்பூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ வாய்வை அது எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும் போது வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடாதீங்க, நல்லா மென்னு நிதானமாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் போது நமக்கு வந்து செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது. நம்ம வாயிலேயே மொத்த உணவையும் மின்னு அதுக்கப்புறமா நம்ம குடலுக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த செரிமானம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படாது. ஸோ அதனை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதே நேரத்தில் குளிர்பானங்கள், இப்போ கடையில் விற்கக்கூடிய பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை வந்து இந்த கேஸ்டபிள் ப்ராப்ளம் இருக்குதவங்க தவிர்க்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யவே கூடாது. அதனாலேயும் கேஸ்டபிள் வந்து அதிகரிக்கும். இதனால் பல தொந்தரவுகள் வந்து ஏற்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.